சென்னை பூந்தமல்லி அருகே கனமழையால் தேங்கிய நீர் ஒரு வாரத்திற்கு மேலாக வடியாமல் உள்ளதால் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பூந்தமல்லியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இந்நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் தொடர்ந்து ஊருக்குள் நுழைந்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த ஏரி உடஞ்சி இன்னும் தண்ணி வந்துட்டேதான் இருக்கு. இன்னும் வந்து அது ஸ்டாப் ஆகவே இல்லை. என்னவோ எல்லாம் டூரிஸ்ட் இது மாதிரி எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து சீக்கிரம் சிஎம் வந்து வந்து நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லணும். நாங்கள் வந்து இதை தாழ்மையா நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். மேலும் வீட்டை சுற்றி கழிவுநீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் 4 வயது சிறுவன் உட்பட 3 பேருக்கு டெங்கு மற்றும் டைபாய்டு காய்ச்சலால் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாசம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு யாரும் பழக்கம் ஆகல. இப்ப வந்து ரொம்ப புதுவாள், நானு வந்து வருஷம் ஆகுது, நான் வந்து பழக்கல் நமக்கு யாரும் சொல்ல முடியல. பக்கத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாராம். நான் இங்க என்ன வெளில போறதுல காலாச்சினால போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப வந்து யாரோ பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல. இப்போ பாரு, இந்த மழைக்கு அதிகமாக தண்ணி போக மாட்டேங்குது, அதிகமாக குறைய மாட்டேங்குது. பொதுமக்களின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.